சகோக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருப்பீங்க. அடுத்ததாக உங்களுக்கு வர இருக்கிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல், அதாவது காவல் பயிற்சி பள்ளியில் தான் நம்மளுக்கு ட்ரைனிங் அலாட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் சென்டரில் யார் யார் இருப்பா, அவங்க உங்களுக்காக என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க, அவங்களுக்குனா டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 4,50,000 பேர் எக்ஸாம் எழுதி 10,460 பேர் ரொம்ப கடுமையான போட்டியில் செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க. வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஸ்பார்டன்ஸ், உங்கள் தொழில் என்ன? காக்கி சட்டை. காவலர் பயிற்சி பள்ளி, அதாவது பிஆர்எஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி பிஆர்எஸ், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பிஆர்எஸ். பர்மனன்ட் பிஆர்எஸ் என்ன அப்படின்னா, ட்ரைனிங் இருந்தாலும் சரி ட்ரைனிங் இல்லைனாலும் சரி அது தொடர்ந்து இயங்கிட்டே வரும். டெம்பரரி பிஆர்எஸ்ங்கிறது எப்போல்லாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக நம்மளுக்கு காவல்துறைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த ட்ரைனிங் டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுதான் வந்து டெம்பரரி பிஆர்எஸ். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,460 பேருக்கும் மொத்தம் 43 பிஆர்எஸில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதில் பட்டாலியன் பிஆர்எஸ் 14, டிஸ்ட்ரிக் பிஆர்எஸ் 21 பிஆர்எஸும், பர்மனன்ட் பிஆர்எஸ் 8 பிஆர்எஸும் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிஆர்எஸ், அதாவது ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டருக்குமே ஒரு பிரின்ஸிபல் ஒருத்தர் இருப்பார். அவர் எந்த ரேங்கில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ரேங்க் அல்லது ஏடிஎஸ்பி ரேங்கில் இருப்பாங்க. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அல்லது அடிஷ்னல் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அந்த ரேங்கில் இருப்பாங்க. அவருக்கு துணையாக வைஸ் பிரின்ஸிபல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இதுவே பட்டாலியன் ட்ரைனிங்காக இருந்தால் டிசி டெபுட்டி கமாண்டண்ட், இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டண்ட் வந்து வைஸ் பிரின்ஸிபலாக இருப்பாங்க. உங்களுடைய பிஆர்எஸ் ப்ரோக்ராம் ஷெடியூலை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அந்த ரெண்டாக பிரிச்சது என்னென்னா, ஒன்று இன்டோரு, இன்னொன்று அவுட்டோரு. அது பர்மனன்ட் பிஆர்எஸ்ஸாக இருந்தாலும் சரி டெம்பரரி பிஆர்எஸ்ஸாக இருந்தாலும் சரி ப்ரோக்ராம் ஷெடியூல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ட்ரைனிங் சென்டர்லையும் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த இன்டோர் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா கிளாஸஸு, கெஸ்ட் லெக்சர் கிளாஸஸு, விசிட்டிங் கிளாஸஸு, இது மாதிரி கிளாஸஸ் பூராமே இன்டோர் ப்ரோக்ராமில் கவர் பண்ணுவாங்க. அடுத்து அவுட்டோர் ப்ரோக்ராம். இந்த அவுட்டோர் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் எப்படி ஃபிட்டாக உருவாக்குறது உங்களை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரில் மூவ்மெண்ட்ஸு, அப்புறம் ஆயுதங்கள் எல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து, அதாவது கிரவுண்டில் செய்யக்கூடிய அனைத்து ஒர்க் அவுட்டுமே வந்து அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸில் கவர் பண்ணுவாங்க. இன்டோர் ப்ரோக்ராம்ஸில் யார் யார் உங்கள் கூட வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டோர் ப்ரோக்ராம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜாக போட்டிருப்பாங்க, அவரை நம்ம வந்து சிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவீங்க. சிஎல்ஐ அப்படின்னா சீஃப் லா இன்ஸ்ட்ரக்டர், அவருக்கு உதவியாக எஸ்ஐஸ் போட்டிருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்க வருவாங்க. அவங்கள நம்ம ஏஎல்ஐ அப்படின்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட் லா இன்ஸ்ட்ரக்டர் அப்படிமா, அவங்களுக்கு உதவியாக ஒரு சில காவலர்கள் இருப்பாங்க. இதே மாதிரி அவுட்டோர் ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருப்பாங்க, அவரை நம்ம சிடிஐ அப்படின்னு சொல்லுவோம், சீஃப் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர், அவருக்கு உதவியாக எஸ்ஐஸ் இருப்பாங்க, அவரை வந்து நம்ம டிஐன்னு சொல்லுவோம், ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர். இந்த ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் எஸ்ஐ ரங்குகளுக்கு உதவியாக தலைமை காவலர்களும் முதல்நிலை காவலர்களும் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஏடிஐன்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி ஒரு ஆர்மரர் இருப்பார், இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து பராமரிக்கும் விதமாக அவர் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கறது, அவங்கள்ட்ட வாங்கி வைக்கிறது அவரோட பொறுப்பாக இருக்கும். உங்களை காலையில் நேரத்திலே எழுப்பிடுறதுக்கு அங்கே ஒரு பிகுலர் நியமிக்கப்பட்டிருப்பார். இவங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்எஸ்ஐ, இல்லை அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கியிருக்க இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, இப்போ நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் வார்டன் இருப்பார்ல, அது மாதிரி ஒரு வார்டன் அல்லது சென்று அங்கே போலீஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், ஏதாவது எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே டிரைவர் அங்கே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இதை தவிர மினிஸ்டர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஒரு சூப்பரண்ட் இருப்பார், அவருக்கு துணையாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் அட்டண்டன்ட் இருப்பார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய பயோடேட்டா, அதுக்கப்புறம் போலீஸ் நீங்கள் காவல்துறையில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களோட டேட்டாஸு, உங்களோட சர்வீஸ் புக்கெல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பிஆர்எஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க தான் ஃபாலோ த்ரூ பண்ணிட்டு வருவாங்க. உங்களுடைய லா கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 450 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 லா கிளாஸ் ரூம் வச்சுருப்பாங்க. ஒரு 200-250 பேர் அந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 லா கிளாஸ் ரூம் வச்சுருப்பாங்க. அந்த லா கிளாஸ் ரூம் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொஜெக்டரு, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி தான் அவுட்டோர்லேயும் அந்த கிரவுண்டையும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களோட பிஆர்எஸில் இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்ன எல்லாத்தோடைய கூட்டு முயற்சியால் தான் உங்கள் பயிற்சியை வந்து சிறப்பாக்கப்பட்டு நீங்கள் ஒரு சிறந்த காவலராக உருவாக்க முடியுங்க. சகோக்களுக்கு